ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் டு. இந்த வீடியோவில் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கவங்க, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கரும்பு சாப்பிட்லாமா, கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா, இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா பொங்கல் சீசன் கிட்டே வந்துடுச்சு, ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு சஜஷனை காமிக்கும். இப்போ வாங்க குக்கா வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, தாராளமாக கரும்பு சாப்பிட்லாம், கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். இதனால உங்களோட ப்ரெக்னென்சிக்கோ அப்படி இல்லைன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கோ வந்து எந்த தடையுமே கிடையாது. ஏன்னா கரும்பு ஜூஸில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஃபோலிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் B9 இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இன்னும் நிறையா வந்து சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது கரும்பு ஜூஸில். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பட் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது எல்லாமே நம்ம வந்து ஒரு அளவோடு தான் எடுத்துக்கணும். ஸோ சீசன் இருக்குது, கரும்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கரும்பு வந்து அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். பட் மாடரேட் லெவலில் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு நிறையாவே வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குமே அதே தான், எதை எடுத்தாலுமே வந்து மாடரேட் லெவலில் நம்ம சாப்பிட்டாதுன்னா நமக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அடுத்து ப்ரெக்னென்சி டைமில் ஒரு சிலருக்கு வந்து இனிப்பான பொருள் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும், நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரும்போ கரும்பு ஜூஸாக எடுத்துக்கும் போது அந்த கிரேவிங்ஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா கரும்பில் வந்து நேச்சுரலான சுகர் கண்டென்ட் தானே இருக்குது. ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து சக்கரை நோய் இருக்குது, அப்படி இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து சக்கரை நோய் வந்துடும். இதை வந்து ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். கரும்பு சாப்பிட்லாமா, கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. பட் கொஞ்சமாக லிமிட்டடாக நம்ம குடிக்கிறதுனால அஃபெக்ட் பண்ணாது. பட் ஸ்டில் நம்ம வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கோமோ அது வந்து நம்ம பேபிக்குமே வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால தான் அதே மாதிரி கரும்பு ஜூஸ் வந்து யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்ய முடியாது, கடையில் தான் போய் குடிக்கணும். ஸோ கடையில் வந்து குடிக்கும்போது வந்து நல்லா அந்த கடை வந்து ஹைஜீனிக்காக இருக்கா, அந்த மிஷின்லாம் வந்து க்ளீனாக இருக்கா, ஒன் யூஸ் டம்ளரில் வந்து சர்வ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஈஸியாக எந்த இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் வந்துடும் நமக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கரும்பு ஜூஸ் குடிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க அப்படி இல்லைன்னா டாக்டர் வந்து சுகர் வந்து கம்மி பண்ணிக்கணும்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் சாப்பிட்லாமா, கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா, கரும்பு சாப்பிட்லாமான்னு கிளியராக கேட்டுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சீசன் டைமாக இருக்குது, கரும்பு முன்னாடியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிரேவிங்ஸில் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்ற வேணாம். ஸோ வயிற்றில் வளர்கிற பேபியுமே வந்து மனசில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் என்னென்னா ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் இந்த குமட்டுறது வாந்தி வரதெல்லாம் இருக்கும், இது வந்து மார்னிங் சிக்னஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கரும்பு ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கரும்பு ஜூஸில் வந்து இஞ்சி ஆட் பண்ணுவாங்க, லெமன் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி கரும்பு ஜூஸ்லேயே வந்து ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ இது மூணு கலந்து நம்ம குடிக்கும்போது என்னென்னா நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், நம்ம உடம்பே வந்து ஹைட்ரேட் ஆனமாக இருக்கும். ப்ளஸ் இந்த மார்னிங் சிக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் என்ன எடுத்துக்கிட்டாலுமே வந்து அளவோடு தான் எடுத்துக்கணும். ஸோ ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்கிறீங்களா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கரும்பும் ஒரு துண்டோ ரெண்டு துண்டோ சாப்பிடுங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய அட்வைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டாபிக்ஸில் ஏதாவது வீடியோஸ் வேணுனாலோ, அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் ஒரு புது வீடியோ பார்ப்போம். பாய்.